தனக்குன்னு எந்த சிறப்பான திறமைகளும் இல்லாம தன்னுடைய சராசரி குணத்தையும் தாழ்வா நினைச்சுக்கிட்டு வாழற ஒருத்தனுக்கு தற்செயலா ஒரு பாராட்டு கிடைக்குது. அப்படி தன்னை பாராட்டின அந்த பிளஸ் டூ மாணவி மேலேயே காதல் கொண்டு அவ சேர்ந்த அதே காலேஜ்லயே போய் சேர்ந்து தன்னோட விருப்பத்தை அவகிட்ட சொல்றான். இவனை கூட்டத்துல ஒருத்தனா தானே நீயும் இருக்க, சாதிச்சுட்டு வா, அப்புறமா என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறா அந்த காதலி. சோந்து போய் தற்கொலைக்கு முயற்சி பண்றவனோட வாழ்க்கையில நடக்கிற திருப்பங்கள், குறுக்கு வழியில அவனுக்கு கிடைக்கிற புகழ் வெளிச்சத்தோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு காதலிக்கு, குடும்பத்துக்கு, கல்லூரிக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவனை கைவிடுறது அப்படின்னு படம் நகருது. அதுக்கப்புறமா அவன் என்ன ஆனா, நிராகரிச்சவங்களே அவனை ஏத்துக்கிட்டு டிவி முன்னாடி ஆனந்த கண்ணீரோட அட்டென்ஷன்ல நிக்கிற அளவுக்கு அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கறது தான் கூட்டத்தில் ஒருத்தன் படத்தோட கதை. சூது கவ்வும் தெகுடியில நாம பார்த்தா அசோக் செல்வனா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆளே மாறியிருக்காரு. நடை, உடை, பேச்சுன்னு எல்லாத்திலயும் கூட்டத்துல ஒருத்தனாவே நமக்கு தெரியறாரு. தோற்றத்துல மட்டும் இல்ல, நடிப்பிலையும் தன்னோட கதாபாத்திரத்துக்கான நியாயத்தை நல்லாவே செஞ்சிருக்காரு. வீட்டுல, சமுதாயத்துல, கல்லூரியிலன்னு எங்கெல்லாம் தான் உதாசீனப்படுத்தப்படுறேன் அப்படின்னு சமுத்திர கண்ணி கிட்ட அவர் சொல்ற அந்த காட்சியில காதலிக்கணும்னா சாதனை செஞ்சிருக்கணுமா சார், நாளா காதலிக்கிறதே சாதனை நடிப்புல குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. சத்யா இந்த முக்கிய கதாபாத்திரத்துலதான் சமுத்திரகனி நடிச்சிருக்காரு. நாசர், ஜான் விஜய்க்கு இன்னும் அழுத்தமான கதாபாத்திரம் கொடுத்திருக்கலாம். நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில ஏண்டா இப்படி அப்படிங்கிற பாடல் தான் படத்தோட மிகப்பெரிய பலம். எஸ்பிபியோட குரல்ல இருக்கிற இளமை என்னைக்குமே நிலைச்சிருக்கோம் அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல சான்று இந்த பாடல். பி கே வர்மாவோட ஒளிப்பதிவு கதையை நல்லா நகர்த்தி கொண்டு போது, லியோ ஜான் பாலோட எடிட்டிங் இந்த படத்துக்கு பர்ஃபெக்டா பொருந்திருக்கு. கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள எப்படியெல்லாம் போராடுறான் அப்படிங்கிற கதை சுவாரஸ்யமான ஒண்ணு அப்படின்னு சொன்னாலும், அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகளை தமிழ் சினிமாவை அதிகமா பார்க்கிற யாருமே எளிதில கணித்திடலாம் அப்படிங்கறதால சுவாரஸ்யம் இல்லாம போயிடுறதோட காதல், ஏமாற்று வேலை, ரவுடி, என்கவுண்டர் அப்படின்னு படத்தோட கான்செப்டுக்கு தேவையே இல்லாத காட்சிகள் திணிக்கப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்குது. கடைசி அரை மணி நேரம் ஆவணப்படம் பாக்குற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. மைய கதையை நோக்கி அதிகமா பயணிச்சிருந்தா இந்த கூட்டத்தில் ஒருத்தன் இன்னும் நல்லாவே ஜொலிச்சிருப்பான்.